வெல்கம் பேக் டு ஹோம் பெட் பிளாக்ஸ். நான் வீட்டுக்கு வந்தோடனே என் ஒய்ஃப் வந்து பார்பிக்யூ சிக்கன் வேணும்னா, சரி ஓகே பார்பிக்யூ சிக்கன் எங்கே கம்மியாக கிடைக்கும்னு பார்த்தோம். வேளச்சேரியில் வந்து காந்தி ரோட்டில் வந்து சுட்ட கோழின்னு ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் தான் நம்ம பார்பிக்யூ சிக்கன் வந்து கம்மி ப்ரைஸில் குவாலிட்டியாக கிடைக்கும். சரி ஓகே அங்கே கிளம்பலாம்னு நானும் என் ஒய்ஃபும் கிளம்பி போயாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா சுட்ட கோழி மட்டும் இல்லாமல் அங்கே ஷவர்மா சிக்கன் ரைஸ் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. இப்போ ஷவர்மா பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபாய்க்கு ஷவர்மா போடுறாங்க. ஆனால் அந்த 50 ரூபா ஷவர்மாவில் சிக்கன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ப்ளஸ் வந்து வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து பார்பிக்யூ தான் ஸ்பெஷலே. அதில் வந்து 3 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பெப்பர், இன்னொன்று வந்து ஸ்பைசி, இன்னொன்று வந்து டார்க் ஸ்பைசி. அதில் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஃபுல்லு ஆஃப் குவார்ட்டர் அந்த மாதிரி விற்பாங்க. குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா செஸ்ட் தனியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா லெக் தனியாக இருக்கும். இப்போ செஸ்ட் மட்டும் வாங்கினீங்கன்னா 120 ரூபீஸ் ஆகும், லெக் மட்டும் வாங்கினீங்க 110 ரூபீஸ் வரும். பார்பிக்யூ வாங்கும்போது அவங்கக்கிட்ட வந்து மைனியூஸும் ப்ளஸ் வந்து ஸ்பைசி ஆனியன் ஒன்று தருவாங்க. அந்த ஆனியன் பார்த்தீங்கன்னா டைஜிஷனுங்கிற யூஸ் ஆகும். அதில் வந்து சீரகம் போட்டு, சீரகம் ப்ளஸ் ஆனியன் தக்காளி அந்த மாதிரி போட்டு ஒரு இதாக இருக்கும். இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 to 5 இயர்ஸாக வாங்கிட்டு இருக்கேன். இவங்ககிட்ட ஃபஸ்ட்டு வாங்கின குவாலிட்டி அப்படியே இப்போயும் அப்படியே இருக்குது. அதனால தான் ஒரு 10க்கு 10 கடையிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டலே ஆரம்பிச்சிட்டாங்க. இதை மெயின் ரீசன் என்னென்னா கரெக்டாக வந்து ஐஐடி கேட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கனால செம ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு. இவங்கக்கிட்ட வந்து வாங்கணுன்னாலே ஒரு 8:30க்குலாம் போயிடணும். இப்போ நீங்கள் 8:30 மேலே போனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்டு போனது இருக்காது, ஆனால் வேறு ஐட்டம்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் செஸ்ட் வேணும் இல்லை ஒரு ஆஃப் வேணும்னா அந்த மாதிரி இருக்காது, வெறும் லெக்காகவே தான் இருக்கும். ஏன்னா மெயின் மூமெண்ட் வந்து செஸ்ட் தான் போயிட்டுருக்கும் எல்லா ஃப்ளேவர்லேயும். அதுலேயே வந்து டார்க் ஸ்பைசி தான் மூமெண்ட் அதிகமாக ஓடும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் வந்து ஒரு 14-15 வந்து ஃபுல் கோழி ஓடிடும். இப்போ அவங்க எல்லாமே ப்ரீ பிளானிங்கில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, மசாலா போட்டெல்லாம் தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம தேவைன்னா அவங்க வந்து அடுப்பில் வச்சு தருவாங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன வாங்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஸ்பைஸியில் வந்து லெக் ஒன்று வாங்கியிருக்கு, ப்ளஸ் வந்து ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கியிருக்கு, ஒரு ஷவர்மா வாங்கியிருக்கு. இதெல்லாம் வாங்கிக்கிட்டு என் ஒய்ஃப் வந்துட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து எப்போவுமே ஒரு குப்பூஸ் ஒன்று வாங்குவோம், ப்ளஸ் வந்து மைனியூஸ் ஒரு பாக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்குவோம், ப்ளஸ் வந்து ஒரு ஆனியன் டார்க் ஆனியன் ஒன்று வாங்குவோம். அதுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா வாங்குற எல்லாத்துக்குமே 10 ரூபீஸ் ஆகும். அப்புறம் மெயின் அவங்க வந்து பழைய கடையை பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு, அதுலேருந்து ஒரே ஒரு ஆள் தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ நாளடைவில் ஏகப்பட்ட பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாமே ஹிந்திக்காரங்க தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அங்கே பாருங்கள் நாங்கள் வாங்கிட்டு வந்தாச்சு இதுதான். இதை நாங்கள் ஒவ்வொன்றா வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ பாருங்கள் சவர்மா 50 ரூபா சவர்மா எவ்வளோ அருமையாக இருப்பாங்க. இவங்ககிட்ட வந்து 50 ரூபீஸ்க்கு வந்து சிக்கன் மட்டும்தான் கம்மியாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது, டேஸ்ட்டும் செம டேஸ்ட்டாக இருக்கும். இவங்க வந்த பிறகு தான் வேளச்சேரியில் பார்த்தீங்கன்னா சவர்மா எல்லாமே 50 ரூபாய்க்கு வந்திருக்கு. இவங்களுக்கு போட்டியாக வந்து எல்லாருமே 50 ரூபா கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சவர்மா எவ்வளோ ஸ்பைஸியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா பார்பிக்கு வந்து 3 ஃப்ளேவருமே அருமையாக இருக்கும். எந்த ஃப்ளேவரை வாங்குறதுன்னு ஒரு அங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும். ஏன்னா 3 ஃப்ளேவருமே அந்த அளவுக்கு டேஸ்ட் செம்மையாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்றுக்கு எதுவுமே குறைச்சல் கிடையாது, எல்லாமே வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்து டார்க் ஸ்பைசி தான் வாங்கியிருக்கோம். அதோட பாருங்கள் அந்த கிரேவி அந்த எவ்வளோ இதாக கொடுத்துருக்காங்கன்னு, ஒவ்வொரு ஸ்பீஸும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ட்ரையாக இருக்காது, ரொம்ப ஜூஸியாக இருக்கும். அதனால் வந்து இங்கே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வேளச்சேரியில் இருக்கீங்களா, வேளச்சேரியை சுற்றி இருக்கீங்களா, இந்த கடையோட அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட வந்து நாங்கள் வந்து இது டைஜஷன் ஆகிறதுக்கு வந்து கோலி சோடா வாங்கிட்டு வந்திருக்கோம். சோடாவில் எங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வந்து ப்ளூபெரி. அதேமாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பை பை.